எங்க ஓட சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. மௌத்தை விட்டு ஓட இல்லாத யாரும், அதாவது ஒரு ஓனாய் பூமி இடத்துல கடன் எடுத்துச்சு, எப்படி உதாரணம்னு பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதாரணம் மௌத்துக்கு, ஒரு ஓனாய் கடன் வாங்குதற்கிட்ட பூமிக்கிட்ட. ஒரு நாள் ஓனாய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பூமி கேட்டது, தைனி என்ற கடனைத்தா. இப்போ ஓனாய் யோசிக்கிறார், கடனை கொடுக்கப்படாது, ஓடணும். இப்போ ஓடுறார் 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 ஓடுறார், ஓடி 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 இவர் அப்படியே டயர்டாக என்ன செய்கிறார், இவரால் இயலாது, அப்படியே அமைதியாக உட்கார்றார். திரும்ப பூமி கேட்கு, தைனி என்ற கடனைத்தா. இதே போல தான் மனிதனும் மரணமும், எங்கும் ஓட இயலாது சகோதரர்களே. அல்லாஹுடைய கலா கதிரை விட்டு எங்கும் ஓட இயலாது. அதனால் ஓடுறதை விட்டுட்டு அமல் இறங்குவோம், அமல் இறங்குவோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஏழுண்டா ஓடுங்க. மனிதர்களை விட ஜின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு பேரும் மனித வர்க்கத்தினர்களே, உங்களால் ஏலும் என்றா பூமியுடைய தொங்களுக்கு ஓடுங்க, வானத்துடைய தொங்களுக்கு ஓடி பாருங்க, எங்கு போனாலும் என்னுடைய ஆட்சி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டல்லா. பத்தாவது தடவை மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? பத்தாவது தடவை அல்லா கேட்குறார் சகோதரர்களே. இப்போ அல்லா சொல்கிறார், சரி இந்த ஆயத்தில் உங்களுக்கு தெரியும் அல்லா ஜின்களும் உட்படுத்தினார். சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா 88வது ஆயத். சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா 88வது ஆயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த ஆயத்திலல்லாஹ் வேறொரு சவால் விடுறான். என்ன சவால்? குல்ல இனிஜ்தமாதில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யாதூன பிமிஸ்லி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனித ஜின்களே, மனித ஜின்களே. இப்போ சூரத்துர் ரஹ்மானில் ஜின்களும் உட்படுத்தினான், இங்கே மனிதன். குல்ல இனி சித்தமாத்தில் இன்சுவல் ஜின், மனித ஜின்களே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டார ஏழுமா? கொண்டு வர முடியாது. அப்போ தூர பிரயாணம் செய்கிறதுக்கு ஜின்களை முற்படுத்தியிருக்கிறான், வானத்துடைய ஓரங்களுக்கு போகிறதுக்கு ஜின்களை முற்படுத்தியிருக்கிறான். இந்த குர்ஆனை மாதிரி ஒன்றை கொண்டு வர இயலுமா என்று கேட்பதற்கல்லா மனிதனை முற்படுத்திக்கிறார். இன்ஸ் ஏன் முசைலமா கதா பொய் நபி சொன்னா எனக்கு குர்ஆன் இறங்குது. குர்ஆன் ஓதி காட்டினார் அல் வபர் வல்லாசர் இறங்கியிருக்கு, வல்லாசர் சூரா இறங்கிரு. அம்ரு இப்னு ஆஸ் ஓதி காட்டினதோடு சொன்னான், முசைலமா எனக்கும் குர்ஆன் இறங்குது. என்ன குர்ஆன்? ரசூலுல்லாஹ் இறங்கிருக்காமே வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். எல்லாமே ராள முடியுது. வல் ஆஸ்ர் காலத்திமி சத்தியமாக ராள முடியுது. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்குது, ரா என்னத்தில் முடியுது. இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் ஸாலிஹான அமல் செய்து வதவாஸௌ பில் ஹக் உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவி வதவாஸௌ பிஸ் ஸபர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவுவர்களை தவிர. அப்போ மூணு ஆயத்தை ரால முடியுது. உடனே முசைலமா சொன்னா எனக்கும் குர்ஆன் இறங்கிருக்கு. என்ன? அல் வபர் வல் மல் வபர் வமா அதராக மல் வபர் எல்லாமே ரால முடியுது. கேட்டாங்க என்ன வபுர்? பூனைக்குட்டியே அவருக்கு இறங்கின குர்ஆன்.
மல்வாபர் பூனைக்குட்டின்டா என்ன, ஒமா அதராக மல்வாபர் பூனைக்குட்டின்டா நபி உங்களுக்கு என்ன சொன்னது, இன்னமா அவர் சொன்னார் அதில் உள்ளது கழுத்தும் நெஞ்சின் தான் சதுர், எல்லாம் ராள முடிய. அப்போ அம்ரு இப்னு ஆஸ் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, அவர் சொல்கிறார் ஏன் இந்த பொய்யை சொல்கிறாய், இது பொய். அப்போ ஒரு காஃபிருக்கு கூட குர்ஆன் உண்மைண்டு விளங்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில், மனித ஜின் சமூகத்தினர்களே குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க ஏழுமெண்டா. அவன் சூரத்துல் ரஹ்மான் அல்லாஹ் ஜிங்களை முற்படுத்துகிறான், சூரத்துல் இஸ்ரால் அல்லாஹ் மனித சமூகத்தை முற்படுத்துகிறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் சரி, அல்லாஹுடைய ஆட்சியை விட்டு நீங்கள் ஓட நினைச்சா உங்களுக்கு ரெண்டு தண்டனை வரும். அல்லாஹ் சொல்கிறான் யுருசலு அலைக்குமா ஷுவாதும் மின்னார், உங்களுக்கு அனுப்பப்படும் ஷுவாதும் மின்னார் நெருப்பு கங்குகள். ஷுவாலண்டா புகையில்லாத நெருப்பு கட்டி மாத்திரம், ஷுவாலண்டா புகையில்லாத நெருப்பு கட்டி தான் உங்களுக்கு நான் தருவேன் தண்டனையாக. அடுத்ததாக வநுஹாஸ், நுஹாஸ் என்றால் அது நெருப்பு கட்டி இல்லாத புகை மாத்திரம். வநுஹாஸ் ஃபலா தன்தஸிரான், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த தண்டனையை விட்டு தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க ஷுவால் என்றால் நெருப்பு கங்குகள், நுஹாஸ் என்றால் ஈயம், ஈயத்தை கரைத்து அவ்வாறு தலையிலே ஊற்றப்படும், உங்களுக்கு தடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு சகோதரர்களே 11வது தடவை அல்லாஹ் சொல்றான் فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம், எதை பொய்ப்பிக்கலாம், உங்களுக்கு அல்லாஹ் விட்டு ஓட போறீங்களா, அல்லாஹ் கிட்ட தானே வரப்போறீங்க, ஓடுவீங்கண்டா, இவ்வளோ பெரிய தண்டனைகள் உங்களை காத்து கொண்டிருக்கு.